குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வைரஸ் பாதிப்பை குறைக்கிறதுக்காக ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலாகுது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுனால அவங்க மனசு கொஞ்சம் களைச்சு போயிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஊரடங்கு முடிஞ்ச உடனே அவங்க எங்கே முதல்ல போகணும், என்ன சாப்பிடணும், யாரை பார்க்கணும் அப்படின்ற நிறைய ஆசை இருக்கும். என்ன ஆசை, என்னெல்லாம் சொல்கிறாங்க வாங்க கேட்கலாம். இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, குவாரண்டைன் முடிஞ்ச உடனே எங்கே முதல்ல போகணும்னு நினைக்கிறீங்க, யாரை பார்க்கணும், என்ன ஃபுட்டு சாப்பிடணும்? இல்லை மேடம், இந்த கவர்மெண்ட் சொன்னபடி நான் இனிமேல் வெளியில் போகல, வீட்டில் தான் இருந்தேன். நம்ம அரசாங்கத்தை நம்ம ஒத்துழைக்கணும்ல, அவங்க சொல்கிறபடி கேட்டால் இந்த கொரோனாவில் நம்ம மக்கள் நம்ம எனக்காக மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயுமே போகல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்படுறது வந்து நம்ம சென்னை இந்த அமைதியாக இந்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கணும் எதிர்பார்த்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்த நான் ஒரு முறை ஃபஸ்ட்டு வெளியில் விட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம்னா பீச், ரொம்ப எனக்கு பிடிக்கும் பீச். வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான ஒரு காற்றாக இருக்குது, அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மகாவலி வரும், அந்த மாதிரி ஈஸியாக ரோடு. ஸோ எனக்கு ரொம்ப நேச்சுரல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த மாதிரி இடத்துல நான் எனக்கு பிடிக்கணும்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன, யாரை பார்க்கணும், யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? யாரை மீட் பண்ணணும்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் என்ன தான் நாங்கள் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கான்ஃபரன்ஸ் கால் அது இதெல்லாம் பேசிட்டு இருப்போம், பட் இருந்தால் நாங்கள் டேரெக்டாக நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் நாங்கள் பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், நான்வெஜ் சீ ஃபுட் எல்லாமே தான் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போது வீட்டில் இருந்தனால அம்மா நிறைய சமைச்சு கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் வெளியில் ஹோட்டல்ஸ்லாம் போய் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் இல்லையா, இந்த டைமில் நீங்கள் என்ன ஃபுட்டை மிஸ் பண்ணீங்க, இந்த குவாரண்டைன் முடிஞ்ச உடனே போய் சாப்பிடணும்னு நினைக்கிற ஃபுட்டு என்ன? கண்டிப்பாக நான் பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு மட்டன் ஆர் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அது எல்லாமே சீ ஃபுட் எல்லாமே பிடிக்கும். அதனால் ஃபுட்டு இடத்துல வந்து நான் இது அதெல்லாம் எதுவுமே ஒதுக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு பிடிக்கும்ன்றதுனால எல்லா ஃபுட்டையும் சாப்பிடணும் ஆசைப்பட்றேன். சார், இந்த குவாரண்டைன் முடிஞ்ச உடனே நீங்கள் முதல்ல எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வேலைக்கு தான் மேடம் போனோம். என்ன சார் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க? ஆமாங்க மேடம், வருமானம் இல்லை, எந்த வகையிலையும் எங்களுக்கு பணம் வர்றதில்ல, வேலைக்கு போனாச்சும் பணம் ரொட்டேஷன் கிடைக்கும், அதை வச்சு எதுனா பொழுப்பு நிற்காண்டி தான். சரி, இந்த டைம்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படி நினைக்கிறது யாரு? எங்க அம்மாவை பார்க்கணும். ஓ சூப்பர். அப்புறம் நீங்க நிறைய ஃபுட் வீட்ல இருந்து சாப்பிட்டுருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ஹோட்டல்ஸ்ல போய் சில ஃபுட் சாப்பிடுவோம். சோ என்ன ஃபுட்ட போய் முதல்ல சாப்பிடணும் அப்படி? முதல்ல போய் சாப்பிடணும்னாக்கா நல்ல வசந்த பவன் சைவ சாதம் தான் சாப்பிடணும். ஓகே சார், தேங்க் யூ. இந்த குவாரண்டைன் பீரியட்ல வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். சோ குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்குனா படிக்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஸோ மாணவர்களை பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு குவாரண்டைன் முடிஞ்சோடனே முதல்ல இவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பர்சன் யார்? ஸோ அப்படி இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஃபோனில் அதை பேசிட்டு தான் இருக்கோம், வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு சிந்தனை இல்லை, யாரையும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. சரி, நிறைய வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்ருந்தாலும் ஹோட்டல்ஸில் சில சாப்பிடுவோம், என்ன ஃபுட்டை நீங்கள் வந்து முதல்ல போய் சாப்பிடணும், சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்? பீஃப். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் முதல்ல குவாரண்டைன் முடிஞ்சோடனே முதல்ல வந்து போய் ஸ்கூலுக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ இந்த நிறைய லீவ்லாம் கேப் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த பீரியடை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இதுக்கப்புறம்? மாணவர்கள் கேட்குறீங்களா? ஆமாம், இப்போ பாடம்லாம் நிறைய மிஸ் பண்ணியாச்சு இல்லையா, நிறைய கொஞ்சம் டைம் இதாகிடுச்சு. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து ஈடுபடுத்துவீங்க? ஸோ ஆல்ரெடி இப்போ நாங்கள் இருக்கிற நேரத்திலேயே நாங்கள் உங்கள் அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ குவாரண்டைன்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? குவாரண்டைன் உங்களுக்கு முடிஞ்ச உடனே எங்க வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க முதல்ல? எங்க நாங்க போவோம், கடைங்கெல்லாம் இப்ப போக கூடாதுன்ற இடத்துக்கு தான் போவோம், வேற எங்க போறோம் நாங்க? அதுதான் உங்களுக்கு ஒரு இடம் தோணி நீங்க ஐயோ இங்க போக முடியலன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்களா, அது எந்த இடம்? நாங்கள் எங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே போகணும்னு நினச்சோம், போக முடியாத ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்கள் பையன் வெளிநாட்டில், இப்போ முன்னாடிலாம் வெளிநாட்டில் இருக்கிறதே ஒரு கௌரவ மரியாதை நினச்சாங்க, இப்போ நிறைய ஃபாரின்ல தான் கொரோனா. ஆமாம், யூஎஸ்ல தான் நிறைய இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் இனிமேல் மக்கள் ஏதோ இளைஞர்கள்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம் நினைக்கிறீங்க? வேணாமா, நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்கணும் தான் நினைக்கிறோம், என்ன சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ நிறைய இப்போ சமைச்சு போட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க இந்த முடிஞ்ச உடனே வெளியில் போய் ஹோட்டல்ஸ்லேயே இருந்தியும்? என்ன சாப்பிடணும்னு நினைப்போம், சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பீஸா தான் சாப்பிடணும்னு நினைப்போம். பீஸா? சரி, ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் யாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றது யார்? குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் யார்? நம்ம சிஸ்டர்ங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியலையே வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உங்கள் ஓன் சிஸ்டர் இருக்காங்க? ஓகே, ஓகே. அவங்களெல்லாம் பார்க்கணும்னு தான் நம்ம இருக்கோம், ஏன்னா அவங்களுக்குலாம் வீசிங் இருக்குது, அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் நமக்கு ஆசையாக தானே இருக்கும், அதனால் பார்க்க முடியலையே. ஓகே, தேங்க்யூ சார். இந்த குவாரண்டைனில் நீங்கள் வீட்லேயே இருந்திருப்பீங்களா? குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆட்டோ எடுத்துன்னு சவாரி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, சவாரி. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ? ஓகே, சூப்பர்.
அடுத்தது வந்து யாரை மிஸ் பண்ணுறீங்க, யாரை முதல்ல பார்க்கணும்? என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. கூட்டம் கூட்டமாக இருந்து பழகிட்டான். இப்போ கூட்டமில்ல தனிமையில் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி கொரோனாவில் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் முதல்ல, என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றேன்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவங்களுக்கு கூட சேர்ந்து எனக்கும் பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, குவாரண்டைனில் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க இல்லைங்களா? குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வெளில போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? ரோட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம சுற்றி சூழலில் இப்போ நம்ம எல்லாமே லாக்டவுனில் இருக்கும்போது உள்ளே பார்த்தாச்சு. இப்போ வெளியில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது வெளியில் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது வெளியில், வராங்களா வரலையா, இன்னும் அந்த பயம் இருக்கா, ஸோ அது நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதாவது யாரை முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? யாரை முதல்ல பார்க்கணுன்னா, இந்த சிச்சுவேஷனில் டிப்ரெஸ்டாக இருப்பாங்கல்ல இப்போ கூலி தொழிலாளி, ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்கள இந்த சான்ஸ் மீட் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா அவங்க அடுத்த கட்ட லெவலில் இந்த நம்ம மந்த்லி பேஸஸ் சேலரி வாங்குறவங்கள நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி டெய்லி பேஸஸ் கூலி வாங்குறவங்கள அவங்கள போய் சந்திக்கணும்னு ஆசையாக இருக்கிறேன். சந்திக்கிறது மட்டுமா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துலாம்? கண்டிப்பாக முயற்சினால் இதை நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், மேற்கொண்டு அது எப்படி வாய்ப்புகள் உண்டோ அதைப்படி நாங்கள் செயல்படுத்துவோம். ஓகே, என்ன ஃபுட்டை இந்த டைமில் வெளியில் போய் நிறைய, நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வீட்டில் சமைக்கிறதுன்றே ரொம்ப குறைவாயிடுச்சு. நிறைய பேர் வெளில தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ தான் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் வெளில போகும்போது என்ன ஃபுட்டை முதல்ல சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க? வீட்டில் இருக்கிறத சாப்பிடணும்னு நினைப்போம். ஏன்னா சுத்தம் சுகாதாரமாக வீட்டில் தான் செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. ஓகே, இனிமேல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க அப்படி தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக, அது நல்லது தானே. ஓகே, தேங்க்யூ. இப்போ குவாரண்டைனில் கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே முதல்ல வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? எங்கே போகணும்னு நினைப்போம், நம்ம ஃபீவர் இருந்தாக்கா ஹாஸ்பிட்டல் போகணும்னு பார்த்து மெயினாக அது பார்க்கணும். ஓகே, அப்புறம் அப்போ இப்போ ஃபீவர் இருந்தால் இப்போ யாரும் ஹாஸ்பிட்டல் போகிறதுல வீட்லேயே தான் இருக்காங்கன்றீங்களா? சில பேர் இருக்காங்க, சில பேருக்கு இருந்தால் சொல்லி இப்போ காப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க, நம்ம செல்லு மெசேஜ்லாம் சொல்கிறாங்க. இது போல் உங்களுக்கு எதனா இருந்தால் இரும்பலோ ஜுரமோ இருந்தாக்கா போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது வந்து நம்ம அது வந்து கரெக்டாக பேச சொல்லியிருக்கிறாங்க, அது நம்ம ஏற்றுக்கணும். அதை நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாருக்குமே பாதிப்பு இல்லை, அது நம்மளால் ஒருத்தரால் எல்லாருக்குமே பாதிப்பு வருது இல்லை, அதனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நல்லது, அது பார்ப்போம். அதாவது எப்படின்னா இப்போ உடம்பு சரியில்லைனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுன்றது தான் கவர்மெண்ட் சொல்கிறேன். ஆமாம், கவர்மெண்ட் சொல்கிறது அது வந்து இப்போ எல்லாருமே மக்கள் உடனே போகணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குவாரண்டைன் முடிஞ்சு ஓகே ஊரடங்கு தளர்த்தப்படுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கே முதல்ல எந்த இடத்துக்கு போனால் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய கூட போனவங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, மக்கள் நம்ம கூட இருக்கிற மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற என்னுடைய தங்கச்சிங்க அம்மா நான் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வேலை கொஞ்சம் எல்லாருக்கும் டல்லாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கணும்னு. இன்னொன்று வந்து நல்லா எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, காவல்துறை நல்லா பயன்படுத்துகிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. கார்ப்பரேஷனும் நல்லபடியாக நல்லா இது நல்லா பப்ளிக்கின நல்லா செயல்படுத்துகிறாங்க, கார்ப்பரேஷனும் பரவாயில்ல. அதனால் வந்து எல்லாமே மக்கள் வந்து இந்த இந்த இது இந்த 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 சட்டம் போட்டுக்கிறது வந்து ஊரடங்கு சட்டம்ன்றது மக்கள் வந்து அதுக்கு பயந்து கரெக்டாக நடக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடத்துல அது கரெக்டாக இருக்குது, சில இடத்துல அது இல்லை. பப்ளிக் ரொம்ப வந்து கேர்லெஸாக கொஞ்சம் அதான டைம், ஆனால் அந்த ஒரு மணி மேலே கரெக்டாக இருக்கிறாங்க பப்ளிக், இப்போ வெளியே வர்றதில்லை நல்லா கிளியா. இந்த அந்த காலையிலேருந்து ஒரு மணி வரைக்கும்னா அந்த இந்த இது கேட்டுக்கிறாங்கள அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதனால சில பேர் அதை பயந்துக்கின்னு போய் வாங்கிக்கின்னு வந்துடுறாங்க. ஒரு மணிக்கெலாம் கரெக்டாக ஒன்றுலேருந்து நைட் வரைக்கும் கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே சில உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பிடிச்ச இடத்துல போய் சாப்பிடணும்னு எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதெல்லாம் மூடி இல்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். வீட்டில் தான் இனிமே திறந்ததுக்கு அப்புறம் போய் சாப்பிடுவீங்களா இந்த இடத்துல? இல்லை, அது சாப்பிடக்கூடாது. இது நம்ம வீட்டு சாப்பாடே நல்லா இருக்கா? இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிட்டு தானே எல்லாமே நம்மளுக்கு வருது. அவன் இனிமே இப்போ வெளியில போய் சாப்பிட, வெளியே போய் இனிமேல் சாப்பிடக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமாம், நல்லது அது, நம்ம வீட்டில் சாப்பிட்றது நல்லது தானே. ஏன்னா அவங்க எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இது பண்ணுறாங்க. நோய் வருது எதனாலனாக்கா கொலஸ்ட்ரால் இருந்தால் வருதுறான்றான். அப்போ நம்ம ஏன் அதை தேத்திக்கணும் நம்ம? சரிங்க சார், நம்ம அதை நம்ம அந்த நம்மளே தான் நம்ம உயிருக்கு நம்மளே இது ஆக்கிறான்ல, அது தப்பு தானே. அது வீட்டில் சாப்பிட்டு நல்லது ஆச்சா? சரிங்க சார், ஹோட்டலில் அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
இப்போ குவாரண்டைன்ல வீட்டுக்குள்ளே எல்லாரும் அடைஞ்சு கிடக்குற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும் மனசு. இப்போ குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க முதல்ல வெளில போறேன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஆபீஸ் தான் போறோம், வேற வழியில இல்ல. ஃபர்ஸ்ட் ஆபீஸ் லீவ் விட்டு எல்லாரும் ஜாலியா வீட்ல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நம்மளும் சில டியூட்டிகள் இருக்குதுல, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இப்போ லீவ் எடுக்கணும்னு நினைச்ச கூட இப்ப மே மாசம் லீவ் எடுக்காம முடியாம போயிருக்குல்ல. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஒய்எம்சில ஒர்க் பண்றேன். ஒய்எம்சில? ஓகே. அதனால அங்க முதல்ல ஏன்னா கண்டிப்பா போய் ஆகணும். நம்ம பிரைவேட்ல ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க நம்மள, அதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருந்தவங்கள நிறைய பேர் நம்ம இப்போ பார்க்காம இருக்கோம். முதல்ல யாரை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. என்னைய பார்த்தோம், நான் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால யாரை பற்றியும் யோசனை பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபேமிலி மட்டும் யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. இந்த டெத்துக்கெல்லாம் போக முடியாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். டெத்து இருக்கிறதுனால போக முடியாமல் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கும், பிடிச்ச இடத்துல போய் சாப்பிடுவோம் அது எப்பவுமே. இப்போ கொஞ்ச நாள் சாப்பிடாம இருப்போம். ஸோ எந்த ஃபுட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க? பொதுவாக பிரியாணி தான் வெளியே யோசிப்போம். வெளியே போகிறதுக்கு பிரியாணி தான் சாப்பிடணும்னு யோசிப்போம். போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வீட்டில் இருந்தே செஞ்சு செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் முதல்ல போய் பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த குவாரண்டைனில் கிட்டத்தட்ட 25 நாள் மேலே வீட்லேயே இருக்கீங்க இல்லைங்களா? குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் கூட சொந்தக்காரை பார்க்க போவேன். பரவாயில்ல, இந்த வயசுல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அந்த டேய் எல்லாம் ஃப்ரெண்டுங்க தான் நிக்கிறவங்களாம். அப்படிங்களா? சரி, யாரை முதல்ல பார்க்கணும்? யாரா ஒருத்தர் குறிப்பிட்ட ஒருத்தர் மிஸ் பண்ணுவீங்களா, அவர் யாரை நீங்க பார்க்கணும்? ஆட்டோ ஓட்டுறேன், அந்த நண்பர்கள்லாம் போய் பார்க்கலாம். ஸ்கூல் சவாரி பசங்க எல்லாம் மெயின், அதுதான் பிள்ளைங்களை பார்க்கறது. சரி, வேற இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல போய் நான் இந்த பிரியாணி சாப்பிடுவேன், இந்த இடத்துல போய் நான் இந்த ஜூஸ் குடிப்பேன், இந்த இடத்துல இந்த சமோசா சாப்பிடுவேன் அப்படின்னு பாத்தியா, எந்த இடத்துல நீங்க என்ன போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு டீ சாப்பிட பழகம் வேற எதுவும் இல்லை. ஓகே, சத்தியன் டீ கடைக்கு போவேன். சயன் தட்டில் சத்தி டீ கடை. ஓகே, அங்கே தான் நீங்கள் எப்பவுமே வழக்கமாக டீ சாப்பிடுவீங்க. ஸோ அந்த கடை இப்போ மிஸ் பண்ணுறீங்க, திறந்த உடனே முதல்ல போய் சாப்பிடுங்க. முதல்ல அங்கே தான் போய் நிற்பேன். ஓகே, தேங்க்யூ. குவாரண்டைனில் வீட்லேயே இருந்திருக்கீங்க, குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் எந்த இடம்? இடம் பார்க்கறது இல்லை, ஃபஸ்ட்டு தொழிலை பார்க்கணும். இந்த கொரோனாலாம் வந்துட்டு திட்டிக்கிட்டால் ஒரு மாதமாக வந்துட்டு இருக்கிற காசு வச்சு ஓட்டி வச்ச கடங்கிடம் வாங்கி மீதி டெய்லி கேட்டு அண்ணன் தம்பி அவனும் கொடுக்க மாட்டானுங்க. அடுத்தது எப்படா இந்த கொரோனா முடியுமோ, ஃபஸ்ட்டு வேலை வெட்டியை 10 ரூபா சம்பாதிக்கணும், பசங்களை சாப்பாடு போடணும் சொல்லி அதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சும்மாவுக்கு போகிறதுக்கு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்படா இது முடியும், எப்படா 10 ரூபா கடங்காரனு கொடுக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி அதான் முடியும். இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து அன்னாட வாழ்க்கை, வண்டி ஓட்டினா தான் நாங்கள் வந்து சாப்பாடு நம்ம வீட்டில். அது சாப்பிட்றது இல்லாமல் கடன் கொடுக்கணும், தண்டல் கட்டணும், இந்த லோனு கட்டணும், வண்டிக்கு டீவு கட்டணும், எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. இந்த ஒரு மாதமாக வந்து வீட்லேயே உட்காந்து இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, முதல்ல திறந்தோடனே ஓப்பன் வேலைக்கு போகணும். இருக்கிற பசங்களுக்கு வீட்டில் பட்டினி இல்லாமல் 3 வேளை சாப்பாடு அவங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும், அது நிறைய வேலை இருக்குது. அதுதான் யாரை யாராவது ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா, யாரை நீங்கள் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்? நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறது வந்துட்டு நான் கிறிஸ்டின், அதிகமாக நான் சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். மெயின் அதுதான், எப்படா இந்த கொரோனா முடியுமோ நான் சர்ச்சுக்கு போகணும். அதனால் வந்துட்டு ஏன்னா என்னோட இதுவும் மெயின் அதுதான், கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டணும், எல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய இது. ஓகே, இந்த ஃபுட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் எப்பவுமே இங்கே போய் சாப்பிடுவேன். இப்போ இல்லை, இப்போ திறந்தவொடனே நான் போய் சாப்பிடணும். நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ஆட்டோ ஓட்டுறதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து மெயினான இடம் எல்லாம் இருக்குது. நம்ம பார்த்தினா மெரினா இதில் அக்கா கடை இருக்குது, அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம். மெயினாக நாங்கள் அங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். அப்படி நாங்கள் எங்கெங்கே அண்ணா நகர் மேலே எங்கெங்கே இருக்கோம் எங்களுக்கு குறிப்பிட்ட கடைங்களாம் எங்களுக்கு தெரியும். இங்கே போனால் கறி கடை கறி சாப்பாடு இருக்குது, இங்கே மீன் குழம்பு இருக்குதுன்னு, அதனால வந்து போகிற இடத்துல நாங்கள் ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த இடம் தான் போய் சாப்பிடணுன்றதில்ல, போகிற எந்தெந்த இடம் இருக்கோ அங்கே போய் சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம்னா எல்லா இடத்துக்கும் போய் ஒரு நாள் சாப்பிடுவோம். ஆமாம், அதுதான். ஓகே, இந்த குவாரண்டைனில் கிட்டத்தட்ட 25 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா? குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? குவாரண்டைன் முடிஞ்சோடனே முதல்ல போகிறது நம்ம அவங்கவுங்க சுய தொழிலுக்கு தான். ஓகேங்களா? ஆனால் தொழிலே சுத்தமாக மடங்கி போச்சு, போகிறதுக்கு தொழிலே கிடையாது. இப்போ நாங்கள் வெளியே போனால் கூட இதோட நாங்கள் வெளியே வரதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா எதுக்குமே யாருக்குமே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப மாற்றி வச்சுருக்காங்க. பேங்கிங் சிஸ்டம்ஸில் இஎம்ஐ கட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் இஎம்ஐ கட் பண்ணாலும் அதுக்குண்டான பீனல் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அதுக்குண்டான பீனல் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் போடுறாங்க. ஸோ சராசரி ஒரு மனுஷன் 3000 ரூபா இஎம்ஐ பே வேண்டியிருக்குன்னா அவங்க 2 மாதம் கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 3 மாதம் பே பண்ணி அமௌண்ட் பார்த்தா 8500 ரூபா கட்டுறாங்க. ஸோ 2500 ரூபா இன்ட்ரெஸ்ட்டே போடுறாங்க பேங்க்காரங்க. ஸோ இது கட் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது கட் பண்ண மாட்டாங்க, சாரி, இது கட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு முதல்ல பேங்கிங் சிஸ்டம் கொடுக்கணும், இது கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக டீ கடைன்றது ஒன்று இருந்துச்சு, ஆனால் டீ கடைன்றது டோட்டலாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. டீ கடைன்றது எல்லாரோட வாழ்வாதாரமும் இருக்கு அதில், அவங்களுக்கு இல்லாமல் நம்மளுக்கு ஜாஸ்தி காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னா டீ கடைக்கு தான் போவாங்க. டீ கடைக்கு இல்லைன்றாங்க, டீ கடைக்கு போனால் டீ இல்லை.
செகண்டரி பார்த்தீங்கன்னா மளிகை கடை 6-1 டைமிங். 6-1ன்றதை ரொம்ப பெஜார் பிடிச்ச டைமிங். காரணம் என்னென்னா, ஒருத்தர் காய்கறி கோயம்புத்தூர் காய்கறி வாங்கினாரா 8 மணி தான் ஏரியாக்குள்ளே வரான். 8 மணி ஏரியாக்குள்ளே வந்தான்னா 9 மணி கடை திறக்கிறான். 12:30 போலீஸ்காரமே மூட சொல்கிறான். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 12:30 மூடிடுறாங்க. ஸோ அவங்களோட வியாபாரமே 4 மணி நேரம் தான். அந்த டைமிங் வந்து 6 பண்ணுறது அவங்களுக்கு 9 பண்ணி ஒரு 3 மணிக்கு வைக்கலாம், அல்லது ஈவினிங்கில் 2 8 வைக்கலாம். இந்த மாதிரி டைமிங்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் யாரை இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க, இவங்களை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது யார்? ரிலேட்டிவ்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் தான் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறீங்க, பரவாயில்ல சொந்தக்காரங்க கூட அவ்வளோ இல்லை. ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா திருவிடூர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் காலங்கத்தில் 4 வந்து போய் ஓடி போய் பார்த்துட்டு வரேன் அவங்கள. அவங்க சிக் பேஷண்ட், ஷீ இஸ் இன் பெட் ரெஸ்ட். பட் இப்போ நீங்கள் பார்க்க முடியல? முடியல. ஓகே சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கும், இந்த இடத்துல நான் போய் டெய்லியும் இதை சாப்பிடுவேன், இந்த டைமில் என்னால் சாப்பிட முடியல, இது முடிஞ்சோடனே நான் என்ன இதை போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது? பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் பிரியாணி, அது எங்கேயுமே கிடையாது. அதுக்காக நாங்கள் திரு திரு அலைய வேண்டியிருக்கு, இல்லை ஸ்விக்கி சமோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கு, ஸ்விக்கி சமோட்டா 3 கறி தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஸோ அது வி ஆர் நாட் அக்செப்ட், யூ கேனாட் அக்செப்ட் தட். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடணும் நினைக்கிறது பிரியாணி கண்டிப்பாக. ஓகேங்க.